வணக்கம். புரவி புயல் காரணமாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, சிவகங்கை மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 1428 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மாநிலத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 784,747 ஆக அதிகரித்துள்ளது. 1398 பேர் சிகிச்சைக்கு பின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இன்று ஒரே நாளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் தமிழகத்தில் வைரஸ் தாக்குதலுக்கு பலியானோர் எண்ணிக்கை 11,733 ஆக அதிகரித்துள்ளது. நீதிபதிகள் குறித்து அவதூறாக வீடியோ வெளியிட்ட வழக்கில் முன்னாள் நீதிபதி கர்ணனை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். சபரிமலை செல்லும் பக்தர்கள் கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டால் அந்த சான்றிதழை 2 நாட்களுக்கு பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை கொண்டாட்டங்களின் போது பட்டாசு வெடிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி வழங்கியுள்ளது. டெல்லியில் தங்கி போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் 3 வேளாண் சட்டங்களையும் சஸ்பெண்ட் செய்தால் மட்டுமே பேச்சுவார்த்தை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். மேலும் வருகிற 5ஆம் தேதி நாடு தழுவிய மோடி அரசுக்கு எதிராக கொடும்பாவி எரிப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிலிம் சிட்டி குறித்து சிவசேனா கட்சியின் மூத்த தலைவரும் எம்பியுமான சஞ்சய் ராவத் கூறிய கருத்துக்கு யோகி ஆதித்யநாத் பதிலளித்துள்ளார். அப்போது, நாங்கள் எதையும் எடுத்து செல்வதற்காக இங்கே வரவில்லை. நாங்கள் புதிய பிலிம் சிட்டி கட்டிக் கொண்டிருக்கிறோம். அது பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு போன்றவற்றை மக்களுக்காக புதிதாக கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றார். பிரிட்டனில் அடுத்த வாரம் முதல் பைசர் பயோடெக் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி மக்களின் பயன்பாட்டிற்கு வருகிறது. கான்பிராவில் நடைபெற்ற கடைசி ஒருநாள் போட்டியில் இந்தியா 302 ரன்கள் அடிக்க ஆஸ்திரேலியா 289 ரன்கள் ஆல் அவுட் ஆக இந்தியா 13 ரன்னில் வெற்றி பெற்றது. ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா பேட்டிங்கில் அசத்த பந்து வீச்சில் பூம்ரா, டி நட்ராஜன், ஷர்துல் தாக்கூர் ஆதிக்கம் செலுத்தினர். விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கும் படம் மாஸ்டர். லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்கும் இப்படம் ஓடிடியில் வெளியிடப்பட உள்ளதாக சமீபத்தில் செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் மாஸ்டர் படத்தை வருகிற பொங்கல் பண்டிகைக்கு வெளியிட திட்டமிட்டு வருகிறார்களாம். ஜனவரி 14ஆம் தேதி வியாழக்கிழமை பொங்கல் பண்டிகை என்பதால் அதற்கு ஒரு நாள் முன்னதாக, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு மாலைமலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.